ஆண் பெண் தத்துவத்தை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த சிக்கலத்திலும் பெண்மை ஆண்மை கலந்திருக்கும். ஆக எதை பார்த்தாலும் இரண்டு இரண்டாக இருக்கும். ஆகவே பெண்ணுக்கு ஆண் துணை இருக்க வேண்டும். இந்த தேகத்துக்கு காம இருப்பது இயல்புதான். பெண் ஒரு ஆண் மகனை நாடுவார், ஆண் ஒரு பெண் மகனை நாடுவார். அப்போ உடம்பில் வந்து விகாரம் இருக்கத்தான் செய்யும், காம விகாரம் இருக்கத்தான் செய்யும். அப்போ பெண் மூலமாக அதை தடித்து கொடுக்குறான், உடல் ஆரோக்கியம் வரும். உடல் ஆரோக்கியம் வந்தால் மன ஆரோக்கியம், மன ஆறுதல் அடையும். இல்லை என்றால் மன தடுமாட்டமாக இருக்கும். இப்போ இளம் வயசில் சில பேர் தொருவு மேற்கொள்வார்கள், அது அரைவே கடத்தனம், வெல்ல முடியாது. வெல்லலாம், முன் செய்த நல்வனை இருந்தால், ஞானிகள் ஆசி இருந்தால், முன் செய்த தவக்குறை இருந்தால் ஞானிகள் உடம்பில் தங்கி விடுவார்கள். தங்கினால் வெல்ல முடியாத விகாரத்தை, காமத்தை வெல்லலாம். இல்லை என்றால் நிச்சயமாக அது தோல்விதான் வரும். அப்போ இல்லறம் நடத்துகின்றவன் எதிரையும் வெற்றி பெறுவான், இல்லறம் இல்லாதவன் தோல்வி அடைவான். அது முன் செய்த நல்வினை இல்லை என்றால் மிக்க தோல்வி வருவான், அதனால் பிரச்சனைகள் வரும். ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுபோன்று திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருவுரு துணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் போட்டு ஆட்டி படைச்சிடும், சின்ன விஷயமல்ல. ஆகவே அவர்கள் பொதுத்துறையில் ஈடுபடுவதோ ஏதோ ஒரு பொதுத்துறை ஈடுபடும் போது வினையாக முடிஞ்சிடும். தேகமே அவனுக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்துவிடும். தேகமே ஒத்துழைக்காது அவனுக்கு, தேகம் ஒத்துழைக்காவிட்டால் செயல்பாடுகளில் தடைபட்டு போகும். ஆகவே அவர்கள் திருவுள் துணை கொண்டு தான் காரியத்தை சித்தி செய்ய முடியும். அப்போ இல்லறத்தார்கள் இல்லறத்தை செம்மையாக நடத்த வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உடல் கூரை அறிந்திருக்க வேண்டும். உடல் கூரை அறியாதவன் நிச்சயமாக சத்து விசாரம் செய்ய முடியாது. உடல் கூரை இயல்பே பெண்மை ஆண்மை கலந்தது. இருபாலருடைய காமத்தால் தோன்றியதான் இந்த தேகம். ஆகவே அதுக்கு இயல்பாகவே அந்த குணைக்கெட்டிருக்க தான் செய்யும். அதான் சொன்னான் வள்ளுவன், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான். உடம்பு இயல்பு, அதுக்கு துணை வேண்டும், ஒரு பெண் துணை வேண்டும். எழுகின்ற காமத்தை தனித்துக் கொள்வதற்கு பெண் வேண்டும். அப்போ உடம்பு ஆரோக்கியம், உடம்பு உடல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். உடம்பு இவனுக்கு சொன்னபடி கேட்கும், ஏன்னா உடம்பு சொன்னபடி கேட்காது. உடல்நிலை உடலில் இவர் அந்த தொடர்பில்லைன்னு சொன்னால் பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ என்ன செய்கிறார்கள் அவர்கள்? தினம் தியானம் செய்ததுனாலும் அந்த இல்லறத்தை முறைப்படி நடத்தியும் இயல்பினான் இல்வாழ்க்கையினார். இயற்கை எந்த அளவுக்கு இல்லறத்தை செம்மையாக நடத்த வேண்டுமோ, அடிக்கடி இல்லறத்தை உடம்பு இருக்கக்கூடாது, அது உடல் குறைந்து. அதான் வள்ளுவன் சொன்னான், இயல்பு நான் பெண் மனைவியினோட உடல் அமைப்பையும் கணவனோட உடல் அமைப்பையும் ரெண்டையும் ஆராய்ந்து பார்த்து உடம்பை செலவு செய்யக்கூடாது. உடம்பு அதிகமாக செலவு செய்தால் நோய் வாய்ப்படுவார்கள். நோய் விரைவில் நோய் வாய்ப்பட்டால் என்னாகும்? 40-45 வயசுலேயே ஊசி மருந்து மாத்திரையே பொழுது போயிடும். ஆகவே இயல்பு நான் உடல் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.